ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தன்வா உலகம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது நம்மளோட பிளாட்டில் வந்து படிப்படியாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்பயுமே நம்ம பிளேஸ்க்கு வந்தால் ஒரு சந்தோஷம் தான் தன்வா பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நம்ம இப்போ என்னென்னலாம் செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு கூண்டு நான் பழைய கூண்டு வச்சுருந்தேன் அதை வந்து இங்கே செவுத்துல சாய்ச்சி வச்சுட்டு கல்லில் சாய்ச்சி வச்சுட்டேன் சாய்ச்சி வச்சுட்டு இந்த பணம் மட்டையை வந்து பார்த்திங்கன்னா இது மேலே நிழலுக்கு வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நிழலுக்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து இந்த ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் காஞ்சிரும் காயாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நிழல் மாதிரி வந்து தன்வ அப்பா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தண்ணி ஊற்றணுங்கிறதுக்காக எடுத்து வெளில வச்சிருக்கேன் அதில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ பழைய செடி தான் இருக்குது மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள் மணி பிளான்ட் எல்லாமே வந்து பாருங்கள் கீழெல்லாம் ஓடியிருக்கு கீழெல்லாம் நல்லா வேர் பிடிச்சிருச்சு அந்தளவுக்கு ஓடியிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா வந்து துளுத்து பச்சலை திருநீற்று பச்சளின்னு சொல்லுவோம்ல இலையை பாருங்கள் இவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா இருக்குது இப்போ தான் தண்ணி ஊற்றணும் தண்ணியின வடியில் இதில் துளசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அள்ளி அரளிச்செடி வந்து இதில் வச்சோம் பட் இதில் வரலை அது எடுத்து போடாமல் அப்படியே இருக்குது அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம வலி இலை இருந்துச்சு அது கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி இருக்குது வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் அடுத்தது இதில் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது இது வந்து வாஸ்து செடி சரி எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு இதையும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே வந்து இந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து விட்டுருக்கு நான் கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ நிறைய ஸ்டெம்ஸ் வந்து விட்டுருக்கு இங்கே பாருங்கள் கீழெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் நிறைய விட்டுருக்கு அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லார கீரை இது வந்து நாட்டு வல்லாரை கிடையாது இது ஹைப்ரிட் தான் அடுத்து இதில் ஆலோவேரா செடி பெருசு ஒன்று இருக்குது அடுத்து நம்ம தரையில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மாதிரி ஒரு செடி வந்து வச்சுருக்கேன் இந்த இந்த சைடில் வந்து ஆடு கடிக்கிதுங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு மறைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருசாகட்டும் சொல்லிட்டு அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சை தான் ஆடு கடிச்சிருச்சு பாருங்க மறுபடியும் துளுத்து வருது இந்த இடத்துல செடி வச்சுருக்கோம் இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம் களை வந்தாலும் இங்கே தான் வரும் டக்குன்னு வந்து பிடுங்கிடலாம் அதுக்காக தான் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு செடி வச்சுருந்தேன் அது வரலை சரி அதனால் இந்த இடத்துல வந்து துளசி செடி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு துளசி செடி வச்சுருக்கோம் இந்த இங்கே ஒரு துளசி வச்சுருக்கேன் இது வந்து காட்டு துளசி சாரி கருந்துளசி இதுவும் வச்சிருக்கேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடக்கத்தான் கீரை வந்து வச்சுருந்தேன் வந் வச்சு கொஞ்ச நாள்லேயே வந்துருச்சு பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா களை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த குச்சியை வந்து பிடிங்கிறேன் பிடுங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லா வாடிடுச்சு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த செடியை பார்க்கலாம் வாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து காமூன் போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இடிக்காது கொஞ்சம் உள் பக்கம்தான் வருது அதனால் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்பேஸ் எடுத்தாச்சு அதே போல் ஏதாச்சும் சின்ன சின்ன செடிகள் வந்துச்சுன்னா களை எடுத்துடலாம் இது வந்து என்ன செடின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மஞ்சள் கலரில் சிவனுக்கு வைப்பாங்கள்ல பூ அந்த மரம் இது வந்து மரமாக தான் வரும் அதனால இந்த இடத்துக்கிட்டே வச்சுட்டேன் அடுத்தது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது நந்தியாவட்டப்பூ அந்த செடி வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து நல்லா வேர் பிடிச்சி கொஞ்சம் சாரி எல்லாம் விட வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே எவ்வளோ செடி களை எடுக்காமல் இருக்குது பாருங்கள் இன்னும் இங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணலை க்ளீன் பண்ணுறப்ப வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றுறப்பயும் நான் மேக்ஸிமம் எடுத்துருவேன் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சேன் வராதுன்னு நினச்சேன் ஆனால் நாங்கள் தண்ணியெல்லாம் ப்ராப்பராக ஊற்றவே இல்லை நல்லா வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு போர் போடுறதுக்கான கரெக்டான பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் மண் நிறையா எடுத்து கொட்டியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைக்கன்று தக்காளி செடியெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி செடி அங்கே ஒரு தக்காளி செடி ரெண்டு தக்காளி செடி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வாழைக்கன்று ரெகுலராக நாங்கள் தண்ணி ஊற்றுறதுனால ஏதோ ஓரளவுக்கு பொழைச்சி வந்திருக்கு அடுத்தது இங்கே ஒரு வாழைக்கன்று இந்த வாழைக்கன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருமா வராதான்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தோம் அப்புறம் டெய்லி தண்ணி விட 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 வந்துருச்சு அதுவும் முக்கியமாக மழை காலங்களில் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு அடுத்தது இங்கே ஒரு மாங்கண் இப்போ தான் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு வந்திருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்கன்று இருக்குது ரெண்டு வாழைக்கன்று வச்சுருக்கேன் இந்த வாழைக்கன்று வந்து இப்போதான் லைட்டாக இங்கே பாருங்கள் இப்போதான் லைட்டாக வந்து தலையை அப்படியே வெளில காமிக்குது வச்சது இதே போல் தான் இருக்குது மற்ற எல்லா செடிகளுமே வளர்ந்துருச்சு பட் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வச்சது போலேயே இருக்குது இப்போ தான் லைட்டாக இலை காமிச்சிருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கன்று இது தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி இது ரெண்டுத்துக்கு தண்ணி ஊற்றுறப்ப இது இருக்கட்டும் ஓகே வளர்ந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ வாங்கிட்டு வந்தது தான் எல்லா செடிகளுமே ரெண்டே ரெண்டு செடி மட்டும் வந்து எனக்கு அங்கே ட்ரிச்சிலே கிடச்சிச்சி ஆனால் எனக்கு அது அதுதான் இது இது வந்து வளராமல் இருக்கிற அந்த வாழைக்கன்று இது பார்த்தா வாழைக்கண்ணே யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி பூ இருக்குது பார்த்திங்களா அதோடய விதை விழுந்து அதில் முளைச்சது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கார்த்திகை மாதம் வந்து ரெண்டு மூணு ஆர்டர் எடுத்து மாலை கட்டினாங்க அதில் கோழி பூ வச்சு கட்டினாங்க நான் அந்த பூவோட விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா பூவோட வேஸ்ட்டு இங்கே பாருங்க மாலையெல்லாம் கிடக்கும் பாருங்க அந்த மாதிரி மாலை இதெல்லாம் எடுத்து போடுறப்ப அதில் வந்து விழுந்த விதை தான் இதெல்லாம் ஒரே இடத்துல விழுந்துருக்கு இங்கே இந்த அங்கே அடுத்து அங்கே விழுந்துருக்கு பாருங்க அங்கே இது எல்லா இடத்துலையுமே விழுந்துருக்கிறதுனால அப்படியே வந்துருக்கு ம் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் இது வந்து வாழைக்கன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் மாற்றிடலாம் அங்கே ஒரு தக்காளி செடி கூட இருக்குது அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாழைக்கன்று இதுதான் பெரிய வாழைக்கன்று என்ன பெரிய வழக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச உடனே நல்லா தலைஞ்சி வந்தது இது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு மற்ற கண்ணுகளும் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு பாருங்கள் லைனாக இருக்குது பாருங்கள் இது வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்து மற்றது எல்லாருக்குமே வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் வாழைக்கன்று வைக்கிற இடத்துலலாம் வந்து இந்த எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது முருங்கைக்கட்டை இது இப்போ தான் வச்சிருக்கோம் பட் இது வரவே இல்லை என்னன்னு தெரில நாங்களும் முளை விடுதா எங்கேயாச்சும்னு அப்படி த தடவி தடவி பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் காணும் பார்க்கலாம் வருதா வரலையான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கி போட்ட ரெண்டு செடி அது இந்த ஆலோவீரா வந்து பாதி உடஞ்சிருச்சி அதை எடுத்து போட்டேன் அப்புறம் ஓமவல்லியும் எடுத்து போட்டிருக்கேன் அந்த இடத்துல களை நிறையா இருக்கு அதே போல் கரண்டையும் வச்சேன் தண்ணி ஊற்றுவோம் வந் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுருக்கேன் அடுத்து ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாங்கன்று வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு கன்று இருக்கும் இந்த கன்று வந்து முன்னாடியே வச்சது ஆனால் லைட்டாக துளுர் விட்டு வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை இது ரெண்டு இப்போ ரீசண்டாக வச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு சீத்தா காட்டு சீத்தா செடி அவ்வளோதான் இவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு செடி வச்சுருக்கிறது இது இருக்குது அப்படின்னா நம்ம சுவாமிக்கெல்லாம் வந்து படைக்கிறப்ப சின்ன சின்ன வாழைப்பழம் வைப்போம் இல்லையா அந்த ஒரு வாழைப்பழம் அப்புறம் ஒன்று செவ்வாழை அப்புறம் சிப்ஸுக்கு போடுற வாழைக்காய் வரும் இல்லையா அந்த வாழைக்காய் ஒன்று அடுத்தது முக்கியமாக செவ்வாழை வந்து இதுதான் செவ்வாழை செடி இதுதான் எனக்கு செவ்வாழை ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அவங்க வந்து கட்டை வாங்கிட்டு தாங்க ஒரு கட்டை இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோம் வாழைக்கட்டையெல்லாம் வச்சுட்டு நமக்கு வரலை அப்படின்னா வந்து அது வராது அப்படின்னு சொல்லி விட்டுற வேணாம் அதோட நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் அதோட நுனி பகுதியாக லைட்டாக வந்து சீவி விட்டிங்கன்னா வந்து அது வருமா வராதாங்கிறது உங்களுக்கே தெரியும் கைவிடுமா இப்போ இலை வரப்போகுது அடுத்த இலை நான் வந்து க்ரோ பேக்கில் ஆ க்ரோ பேக்கில் நாங்கள் வச்சுருந்தப்ப ரொம்ப சின்ன சின்ன இலைகளாக வந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து அது தக்காளி செடிமா ரொம்ப சின்ன சின்ன இலையாக வந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து பாருங்கள் நல்ல பெரிய அவ்வளோதான் மறைச்சி வச்சாச்சு பாருங்கள் வெயில் வந்து படாது இங்கே இதுதான் கிழக்கு சைடு இந்த சைடு தான் கிழக்கு சைடு அங்கேருந்து வந்து வெயில் ஏறி வர்றப்போ பார்த்திங்கன்னா உச்சி வெயிலெலாம் வந்து செடியில் படாது அந்தளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன் வெயில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்ற வந்துருவோம் அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம் கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மட்டை கிடச்சிச்சின்னா இந்த சைடும் எடுத்து கவர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரம் கவர் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கார்டன் வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை நான் அடுத்த செடி என்னென்ன வைக்கிறனுங்கிறத நான் வீடியோவில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ